இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அவமானங்கிறது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை தான் அந்த கதையில் எடுத்துக்கிட்டோம். அந்த அவமானம் யாருக்கு முன்னாடி எங்கேங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சாதாரணமாக தனியாக இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு அவமானப்பட்டோம்னா அது யாருக்கும் நமக்கு தெரியாதவங்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்க இல்லாத ஒரு இடத்துல அவமானப்பட்டோம்னா அது பிரச்சனையே இல்லை. அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டோம்னா நம்ம வெளியில் வந்துடலாம். பட் நம்ம குடும்பத்தோடு இருக்கும்போது, நம்ம அப்பாவோடு இருக்கும்போது, நம்ம அம்மாவோடு இருக்கும்போது, நம்ம ஒய்ஃபோடு இருக்கும்போது அந்த அவமானத்தை நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா அது அந்த அவமானத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு முடியாது. ஏன்னா நம்ம டெய்லி வீட்டில் போவோம், அவங்கள ஃபேஸ் பண்ணுவோம், அந்த அவமானம் நம்ம திரும்ப திரும்ப துரத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அவமானத்திலேருந்து ஒரு அப்பா பையனை தாக்கும்போது அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறதான் இந்த கதை. ஸோ இந்த விஷயத்த தான் நான் கதையை எடுத்துகிட்டு பண்ணேன். அந்த விஷயம் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்குள்ள இந்த பாக்ஸிங் எப்படி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணீங்க? பாக்ஸிங் ஓகே, இதில் வந்து வில்லன் அவனை அடிக்கணும் அப்படின்னா எல்லா படத்துலேயும் ஒரு ஃபைட் வரும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம்னா ஒரு பாக்ஸிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக வில்லனை பாக்ஸராக காமிச்சோம். ஸோ இதில் வந்து பாக்ஸிங் பற்றிய கதை கிடையாது. வில்லன் பாக்ஸராக இருக்கிறதுனால ஹீரோ பாக்ஸிங் கற்றுக்கிட்டு அவனை அடித்தான். அவ்வளோ கதை வந்து நாங்கள் சின்னதாக என்னது ஒருத்தர் அவமானப்பட்டார், அதை பேஸ் பண்ண கதை தான் அப்படிங்கும்போது மற்ற இன்னும் விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, எல்லாத்தையுமே அழகாக காட்ட வேண்டியிருக்கு. இன்னும் ஆடியன்ஸை அந்த ஸ்க்ரீனில் உட்கார வைக்கிறதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ணுனா இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும்போது, ஸோ கேமராவிலையும் இப்படி வந்து ஒரு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணது தான். உங்களோட ஒவ்வொரு படத்துலையும் ஒரு குட்டி மெசேஜ் ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே ஒரு நாட்டுக்கு, இந்த படத்துக்குள்ளே அப்படி ஏதாவது குட்டி மெசேஜ் கண்டிப்பாக இதுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்குது. அதுதான் இந்த படத்தோட வந்து ஒரு வலுவான விஷயம். ஸோ எல்லா படத்துலேயுமே அந்த மெசேஜை ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது, மெசேஜ் சொல்லணும். ஆனால் இந்த படத்தில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சுயநலத்திற்காக நீதி நேர்மையை மீறுபவர்கள் மிக சாதாரணமான ஆட்களால் தண்டிக்கப்படுவார்கள், தோற்கடிக்கப்படுவார்கள். அதுதான் நம்ம ஒரு பார்த்துருப்போம். நம்ம ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணார்னா அது யாருக்குமே தெரியலன்னு வச்சுக்கலேன், அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைக்கலன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். பட் வேற ஒரு விஷயத்தில் அதுக்கான தண்டனை கிடைச்சிடும். மிகப்பெரிய ஜாம்பவான்லாம் சாதாரண ஆள்கிட்ட தோப்பாங்க. அங்கே தான் வந்து ஒரு கடவுள் இருக்குதுன்னு சொல்லலாம், இல்லை இயற்கையை சொல்லலாம், இல்லை இயற்கையில் சமன்படுத்துதல்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் அந்த ஒரு விஷயத்தை நான் உள்ள ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ இதை சொல்லும்போது இதை ஸ்ட்ராங் பண்ணுமா அப்படி இல்லை, இந்த விஷயத்த சொல்லணும், இந்த கதைக்குள்ளே இது இருக்கணும். ஏன்னா வில்லன்னு பார்த்தீங்கன்னா மற்ற படங்களில் இருக்கிற மாதிரி இந்த வில்லன் கிடையாது. வில்லனோட பாயிண்ட் ஆஃப் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வில்லன் ஹீரோவை அடிக்கிற அந்த இடம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்லன் பக்கம் அவ்வளோவெல்லாம் ஒரு கெட்டவன்னு சொல்லிட முடியாது. பட் அவனுக்குள்ளே வேற ஒரு கெட்டவன் இருக்காங்கிறத ஆடியன்ஸுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கேரக்டருக்கு ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது இந்த கதையில் நான் புதுசாக ஃபீல் பண்ணுறேன். இந்த கதையை நான் எடுத்துக்கும்போது ரொம்ப லைட்ரு வை கதை, கதையில் பெரிய ஸ்ட்ராங்காக ஒருத்தரை ஒரு சின்னதாக ஒரு உள்ளே வந்து ஒரு ரிவெஞ்சிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும், அதுக்காக ஒருத்தர் செத்தாங்க அதுக்காக அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சின்ன பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து பவர்ஃபுல்லான டைலாக் இருந்தால் தான் அது கன்வே ஆகும்னு தோணுச்சு. அப்போ என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு எழுதுனாங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்டுங்க ஆடியன்ஸ் அவங்களோட ரிவ்யூஸ் தான் ஸ்ட்ரைட்டாக தியேட்டருக்கு போனதில் தான் பார்த்தேன். ஸோ நாங்கள் இந்த படத்தில் எது வந்து எது இம்பார்ட்டண்ட்டாக எந்த பாயிண்ட்டை கதையாக எடுத்துக்கிட்டு பண்ணமோ அந்த பாயிண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ தியேட்டரில் ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, அது ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வலிவன் படத்தோட ரிலீஸ், ஸோ பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க, நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் சாங் சீக்வன்சஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கலர்ஃபுல்லாகவும் ஷூட் பண்ணணும், அதே டைமில் நல்லா ப்ளசண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செட் சாங், அப்புறம் ரெண்டு மாண்டேஜ் சாங், ஒன்று வந்து பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து அலெக்ஸா எக்ஸ்டியில் ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட். இந்த அவுட்புட் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். சரவணன் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆல்சோ அவர் நல்லா க்ரியேட்டிவான அவரோட இன்புட்ஸும் இருந்தது, அண்ட் ஆல்சோ தி வே ஹி எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் த பீப்புள், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இதுக்கு ப்ரீவியஸாக பண்ண படங்கள்லாம் கொஞ்சம் பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்டட் ஃபிலிம்ஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்ல லைக் ப்ரொடக்ஷன் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அண்ட் ஆல்சோ வி வர் ஏபிள் டு நல்ல ஒரு படமாக ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய இருந்தது. ஸோ என்னோட கெரியரில் இது ஒரு எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தர வேண்டிய படமாக இருக்குது. இன்னொன்று சென்னையில் ஷூட் பண்ணோம், அதில்லாமல் சென்னையோட ஐகானிக் பிளேசஸ்லாம் ஷூட் பண்ணோம். இப்போ சாத்ரி பவன் பக்கத்தில் அந்த மெயின் ரோட்டில் நைட்டில், நேப்பியர் பிரிட்ஜில், மவுண்ட் ரோட் சப்வேயில் நைட் எஃபெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டாஸ்க் உள்ள லைக் எப்படி அங்கே ரெகுலராக ஷூட் பண்ண முடியாது, பட் நைட்டுங்கிறதுனால எங்களுக்கு ஒரு அது ஒரு ஒரு இது இருந்தது. ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வைடாக லைட்அப் பண்ணி ஷூட் பண்ணோம். எல்லாமே இப்போ மவுண்ட் ரோட்னா அந்த மூணு ரோடு தெரியணும், அந்த பில்டிங்ஸ்லாம் லைட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைட்டப் பண்ணி ஷூட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் நல்லா விஜுவலி நல்லா வந்திருந்தது எல்லாமே.